ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாருமே காமனாக பேசிகிட்டு இருக்க ஒரே விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹேண்டில். இந்த ஹேண்டில்னால் என்ன, இதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலோட புது வீடியோஸ் பார்த்தன அப்டேட்டை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹேண்டில் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹேண்டில் அப்படிங்கிறத பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன விளக்கம், இப்போது யூடியூப் ஹேண்டில் அப்படிங்கிறது உங்களோட சேனல் யூஆர்எல்லை நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி யூடியூப் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்துடுச்சு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நமக்கு யூசர் நேம் ஒன்று தனியாக இருக்கும் அண்ட் அக்கௌண்ட் நேம் ஒன்று தனியாக இருக்கும். ஸோ அந்த யூசர் நேமை தான் நம்ம அட்டு போட்டு மென்ஷன் பண்ணுவோம், அதை ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணுவோம், எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணும்போது அடுத்தவங்க நம்ம ஸ்டோரியை பார்க்குறவங்க அந்த மென்ஷன் பண்ண அந்த நேமை கிளிக் பண்ணாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடும். ஸோ அதே மெத்தடை தான் யூடியூப் வந்து இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட பேஜ் லிங்கை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா குரோமில் எல்லாம் போய் தேடிட்டுருப்பீங்க. ஸோ இனிமே அந்த கவலை இல்லை, ஏன்னா இனிமே நீங்கள் க்ரியேட் பண்ணுற யூசர் நேமை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாலே போதும். ஸோ அதுவே ஒரு யூஆர்எல் மாதிரி தான், அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணாலே உங்கள் சேனலில் கொண்டு வந்து விட்டுரும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் லிங்கை நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலமாக அடுத்தவங்க உங்கள் சேனல் பார்க்குறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஷார்ட் வீடியோஸில் கூட அட் வச்சு நீங்கள் இந்த சேனல் லிங்கை வச்சு மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் எப்போ இந்த ஹேண்டிலை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும், உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஹேண்டிலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போது இதை எப்படி க்ரியேட்டர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவை குரோமில் டெஸ்க்டாப் சைட் மோடில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நேமுக்கு அப்புறமா கீழே ஹேண்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆட் ஆயிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேமை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நேமை பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான நேம் கொடுங்க. இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சூஸ் பண்ண நேமை இன்னொரு ஆளால் சூஸ் பண்ண முடியாது. பெரிய சேனல்ஸ் மாதிரி ஃபேக் சேனல் வச்சுருக்கவங்க இதனால் மாட்டிக்குவாங்க. இப்போது நீங்கள் அந்த ஹேண்டிலில் ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கிற பப்ளிஷ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் செட் பண்ண யூசர் நேம் உங்களுக்கு சொந்தமாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூசர் நேமை செட் பண்ணுறதுக்கு யூடியூப் பார்த்திங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அது என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு, அதுக்குள்ளே நீங்கள் இதை க்ரியேட் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா அவங்களே டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துருவாங்க, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் உள்ளது மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது மாதிரி யூசர் நேம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நவம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த ஹேண்டிலை செட் பண்ணி ஆகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி காலையிலேயே நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டில் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய யூடியூப் பேஜில் இருக்கிற கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் இதை பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ஹேண்டிலை செட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஐடி இப்படி தான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களோட சேனலுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுரும். இப்போ பார்த்துங்க நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது, என்னோடய சேனல் வந்துடுச்சு. ஸோ இதை மாதிரி எல்லாருமே க்ரியேட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் வச்சுருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.